ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் கட்லரியின் கலர்ஃபுல் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம உஷா சிக்ஸ்டீன் லிட்டர் ஓடிஜி அவனோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதே ஓடிஜி அவனோட அன்பாக்ஸிங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிவ்யூ வீடியோவை நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஒன்று ப்ரோஸ் அப்புறம் இன்னொன்று கான்ஸ் முதல்ல ப்ரோஸ் அதாவது இந்த ஓடிஜி அவனில் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் தாங்க செம்மன் லைட் வெயிட்டாக இருக்குங்க மிஞ்சி மிஞ்சி போனால் மூணுலேருந்து நாலு கிலோ தான் இருக்கும் ஸோ இதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரெண்டாவது இந்த ஓடிஜி அவனுக்குள்ளே ஒரு சேம்பர் லைட் கொடுத்துருக்காங்க இது வந்து அவனுக்குள்ளே நம்ம ஃபுட் குக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டோர் இது ரொம்பவே கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இதனால் உள்ளே இருக்கிற ஃபுட் குக் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாலும் ஓப்பனில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிச்சன் லைட் இருந்தாவே போதும் சேம்பர் லைட் இருக்கணும்னு கூட தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஸோ இந்த டோர் ஹேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியாக இருக்குது ரொம்ப சூப்பர் க்ளாஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்பவே ஈஸியாக இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓடிஜியோட ப்ரோஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ் அதாவது இந்த மெஷினில் எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடுது அதாவது மெஷினே வந்து ஆஃப் ஆகிடுது இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஓல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்னாலே இருக்கிறதா இல்லை மெஷின் ப்ராப்ளமானு தெரியல இப்படியே ஆகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் ஹோம் சர்வீஸுக்கு தான் குக் பண்ணோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி வந்து ரொம்பவே தின்னான மெட்டலில் செஞ்சுருக்காங்க அதனால டென்ட் விழுகிற சான்சஸ் வந்து நிறைய இருக்குது நாங்கள் அமேஸான்லையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டென்ட் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் டைரக்டாக வந்து ஸ்டோரில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதாவது டென்ட் விழுகிற ப்ராப்ளம் இருக்காது சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா பேக்கேஜ் வந்தோனையும் பிரித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது டென்ட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே ரிட்டன் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கிடைக்குது இந்த ஓடிஜி அவனில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வெறும் சேம்பர் லைட்டோட மட்டும்தான் கொடுக்குறாங்க இது இது கூட ஒரு ரோட்டிசரி ஃபங்க்ஷன் இல்லை கன்வெக்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களா இல்லை இது ரெண்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இது கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதோட இந்த ரிவ்யூ வீடியோ முடியுது உங்களுக்கு வேற ஏதாவது கொஷின்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓடிஜி மற்றும் மைக்ரோவே அவன் பற்றி உங்கள் எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணுற மாதிரி ஒரு விரிவான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் அவன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலர்ஸ் கட்லரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க